இவன் பண்ணிட்டு பெரிய மனுஷ அத்தேன கூட பார்க்காம அவங்க முன்னாடி சாப்பாடு தூக்கி எறிஞ்சிட்டு சவால் விட்டுருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான்னு அர்த்தம் ஜானகி. ஐயோ சம்பந்தியம்மா மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? தங்கச்சி விஷயத்துல அவன் நடந்துகிட்டத தெரிஞ்சுகிட்ட சத்யா எவ்வளவு துடிச்சிருப்பான்? இத்தனை வருத்தத்தை மனசுல வச்சு குமுறிக்கிட்டு இருந்த சத்யா இந்தாடா நீ கேட்ட டைவர்ஷன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ஜானகி நாம ஒரு கேடு கிட்ட ஜென்மத்தை மகனா பெற்றிருக்கோம். இவ்வளவு நாள் அவனை நம்ம மகன் சொல்லிட்டு வாழ்ந்திருக்கோம். அப்படி இல்ல மாமா, அம்மா அவரை திருத்தணும்னு கோவமா பேசியிருக்காங்க, அதனாலதான் அவர் என்ன கோவமா பேசினாரு. இல்ல திலகா, இதெல்லாம் தப்புமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நீ நம்புறியா? அப்படி இல்ல மாமா, சத்யாவும் பொய் சொல்ற ஆள் இல்ல. ஆனா தாரணி மேல அவ்வளோ அன்பா பேசின பிரகாஷ் எதுக்கு அவளை பத்தி தரக்குறைவா பேசணும்? ஏற்கனவே நடந்த பிரச்சனையில பிரகாஷ் மனசு நொந்திருக்காரு, அதை என்கிட்டயும் பேசினாரு. ஏன் கண் கலங்கி அழாத குறையா பேசினாரத்த? அப்படிப்பட்டவரு அப்புறம் ஏன் இப்படி பேசணும்? சத்யா மேல உள்ள வெறி திலக அவளை பழி வாங்கணும்னு தான் இப்படி பேசிருக்கான். இல்ல மாமா, இத நாமளும் அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. இது விஷயமா பேசலான்னு நானும் எவ்வளவு தடவை போன் பண்ண எஸ்எம்எஸ் அனுப்புனேன், பிரகாஷ் என்கிட்ட சரியான பதில் சொல்லல. அவரை நேரா நிக்க வச்சு என்ன நடந்துச்சு ஏதுன்னு தெரிஞ்சுக்காம இதுல ஒரு முடிவு எடுக்க முடியாது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, யாரோ ஒருத்தர் நடந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நடந்திருக்கலாம். பிரகாஷ் கிட்ட நேர்ல பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆமாங்க, திலகா சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது. அவங்கிட்ட நாம பேசுவோங்க. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு ஜானகி? பேச வேணாங்க, விசாரிப்போம். இதெல்லாம் நடந்ததா சொல்றாங்களே, இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? காப்பாத்துல நீயே இப்படி அசிங்கமா பேசலாமான்னு நிக்க வச்சு கேப்போம். அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். சத்யா கிட்டயே இது பேசுவோம். இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தானங்க. ஆமா அத்தை, நீங்க பிரகாஷ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நிதானமா கேளுங்க. யாரும் சரியா தெரிஞ்சுக்காம அவங்க அவங்க தரப்புல தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல. சரிம்மா, பேசி பாக்குறோம். நீ பிரகாஷ் கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லு. சரிங்க மாமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நீ உடம்ப பாத்துக்கோ. சரிங்க அத்த. வரமா? வரோம் சம்பந்தி. வரோம் சம்பந்தி. சரிங்க. டேய் சின்னக்குட்டி. இந்த வயசான காலத்துல பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு பேரம்பேத்திகளை கொஞ்ச வேண்டிய வயசுல இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். மறுபடியும் மிதிக்கணுமா? ஐயோ வேண்டாம் ஐயா. அப்பா, ஐயா, அம்மா, ராபிச்சக்கார கூப்பிடுற மாதிரியா கூப்பிடுறேன். ஐயா ஐயா, என்ன பண்ணிச்சிருக்க ஐயா? வாய் கொழுப்பு ஏதோ என்னறியா வந்துருச்சு ஐயா. ஐயோ, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வெளியில வாங்க. யாருங்க அது? தெரியல, யாரு பாக்கலாம். ஐயோ என்னங்க? ஐயோ அப்பா, ஐயோ என்னங்க ஆச்சு? ஏய் எங்க, என்னாச்சுங்க? யாரு? இல்ல, நாங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இந்த ஐயா வந்து. என்னது ஐயாவா? ஆமாங்க, இந்த பெரியவரு ஜிம்ல வந்து நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு கீழே விழுந்து முதுகுல அடி. ஆமாங்க, கம்பியை பிடிச்சு கம்பியில தொங்குறேன்ட்டு கை சுலுக்கிச்சு. எல்லாத்தையும் பட்டிட்டு என்னமா சொல்றாடுவா பாரு. இந்த மாதிரி வயசான ஆள ஜிம்முக்கு ஏன் அனுப்புறீங்க? வீட்டுல பொம்மை மாதிரி வச்சு பார்க்க வேண்டியதுதானே? பாவிங்களா, என்ன கிழவன் வேற சொல்றீங்களா? எவ்வளவு சொல்லி பார்த்தங்க, போதாத குறைக்கு எல்லாரும் பாய்ஸா இருக்கீங்க, கேர்ள்ஸ் எங்கன்னு கேக்குறாருங்க. பத்த வச்சுட்டே பரட்ட. கவனமா பாத்துக்குங்க, தலையில பலமா அடிபட்டு இருக்கு, என்ன ஆகும் ஏதாகும் சொல்ல முடியாது. நாங்க வர்றோம், வாங்கடா. என்ன கிழவன் சொல்லிட்டு போறோம்? இனிமே அவ்வளவுதான். அப்பா என்னாச்சுப்பா, எங்க போயிட்டு வரீங்க? அப்பா என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? சத்யா எங்கம்மா? அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே மாமா. அப்பா
என்னாச்சு பையனா நடந்து சொல்லுங்க பா. ஒரு தரதலைய மகனா பெத்தா காலம் முழுக்க அழுது தான்டா தீரணும். என்னப்பா சொல்றீங்க? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாம்மா? தாரணைய பத்தி பிரகாஷ் சரோஜா கிட்ட என்ன பேசினா சொல்லுமா? என்ன பேசினா? அப்ப என்ன விஷயம் பா, என்ன நடந்துப்பா? ஆமாண்டா, சத்யா டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு அதுதான் காரணம். சத்யா அம்மா கொடுத்த சாப்பாடை தூக்கி எறிஞ்சிருக்கா. என்ன சொல்ற? கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம ரவுடி மாதிரி சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. என்னங்க இது? நம்ம குடும்பத்துக்கு வந்த நேரமா இது? நேரமா? சனியனே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நேரம்னு சொல்ற? காலையில தான் அவனுக்கு அவ்வளவு புத்திமதி சொன்ன. ராகினி பார்த்தேன்னு சொல்றியே, அங்கேயே வச்சு அவனை நாலு ஆறாயிரம் வேண்டியதானே? எதுக்குன்னு எங்களையும் அடிக்கிறதுக்கா? அண்ணி தடுக்கலன்னு தான் நினைச்சாங்க. நான் தான் வேணான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அண்ணி பேசினா அவங்களையும் அவமானப்படுத்துவாரு. குடிச்சிட்டு நடு ரோட்ல பிரச்சனை பண்றவருக்கு எங்களை பார்த்தா அடையாளமா தெரிய போகுது. என்னமா இது? ஏன் இப்படி இருக்கான்? பீம்புக்கு செய்றா பண்ணதெல்லாம் பார்த்தாதா? நீ இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்க வேணாம்டா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அதாச்சும் உன நினைப்பு இருக்கா? யாராச்சும் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? யார் என்ன வேணா நினைக்கிட்டான். அவன் சத்யா போட்டோவை மொபைல் வச்சிருந்தா அதான் அடிச்சான். சத்யா போட்டோவையா? ஆமா, தப்பான எண்ணத்துல சத்யா போட்டோவை மொபைல் வச்சிருந்தா அதான் அடிச்சான். இதை நீ நம்ப சொல்றீங்களா? நீ நம்பணுங்கிறதுக்காக நான் அவனை அடிக்கல. அண்ணி கூட்டத்துல நம்மள பார்த்தது வச்சு புது டிராமா போடுறாரு. லூஸ் மாதிரி பேசாத. ஆமா, இத்தனை நாளா நீ திருந்திடுவ, மனுஷனா மாறுவ, அண்ணிய நல்லா பாத்துப்பேன்னு நம்பணுமே. நாங்க எல்லாம் லூசு தான். ராகினி, கோயில அம்மாவை பாத்துட்டு அப்படி பேசுன நீங்க மொபைல்ல எவனோ ஒருத்தைய போட்டோ வச்சிருக்கான்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மேல பாசம், இது நான் நம்பணுமா? பாசம் இருந்தா இவன் அம்மா உங்ககிட்ட டைவர்ஸ் கேக்குறான். ராகினி சொன்னதுதான் உண்மை. சொல்ற, கோயில பார்த்து அவங்க கிட்ட சண்டை போட்டியா? ஆமா மாமா, அம்மாவையும் மாமாவையும் பார்த்து தேவையில்லாம பேச அசிங்கப்படுத்தினாரு. பாவி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன, எல்லாரும் ஒண்ணு கூடி பேசுறீங்களா? இல்லடா, இப்பதான் உன் சுயரூபத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சம்பந்தியம்மா கொடுத்த சாப்பாடை தூக்கி எறிஞ்சிருக்க, தாரணிய பத்தி தப்பு தப்பா பேசியிருக்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. அப்பா, அந்த உறவை சொல்லி கூப்பிடாத. உன்ற பையன் நினைக்கிறதுக்கு எனக்கு அருவறுப்பா இருக்கு. சொல்றா, சரோஜாவை பாத்தியா? தாரணிய பத்தி பேசினியா? விபச்சார விடுதி விஷயமா உண்மையை சொன்ன.
போதும் மாமா. என் குடும்ப மானத்தை இதுக்கு மேல யாராலயும் அசிங்கப்படுத்த முடியாது. பாத்தீங்களா, உங்க முன்னாடி ஆமா சொன்னது சொல்றாரு. ஆமா சொன்ன, நான் உள்ள தான சொன்னா. நான் வாய்ஸ் இது பேசறேடி. என்னது? விடுங்க விடுங்க. என்னது? வீடு வீடா வர்க்க. எப்ப பார்த்தாலும் சண்டை அடிதடின்னு. பிரகாஷ் நீ மேல போ. அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கானா? நீங்களும் புரியாம சண்டை போடுறீங்க. அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழைய போடுவானா? கேட்டீங்கல்ல, என் அம்மா இது விஷயமா அன்னைக்கு அவரை அடிச்சப்போ, ஐயோ என் அம்மா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு துடிச்ச. ஏன் வீடு ஏறி போய் சண்டை போட்ட. ஆனா இப்பதான் தெரியுது என் அம்மா இவரை அடிச்சது தப்ப இல்லன்னு. ஆமா, எங்க அம்மா அடிச்சது தப்ப இல்ல. சத்யா நீ புரியாம பேசுற. பிரகாஷ் நீ மேல போ. பிரகாஷ் பிளீஸ் போ. சண்டை போட்டதுல போதும், எல்லாரும் நிம்மதியா போச்சு. போ பிரகாஷ். சத்யா பாத்தீங்களா, அத்த எல்லாரும் முன்னாடி எப்படி பேசுறாருன்னு. அவன் நல்லாவே இருக்க மாட்டாமா? பெத்தவங்க என்னவா பேசுறீங்க? நீங்களே போய். இதெல்லாம் பாக்கிறதுக்காக தானே நான் உயிரோடு திரும்பி வந்தேன். ஐயோ, என்ன ஜெய வெடிச்சிரு போல இருக்கு. அழாதீங்கம்மா, ப்ளீஸ் சொன்ன கேளுங்க. சத்யா அழாதம்மா. ராகினி, அம்மாவை சத்யா உள்ள கூட்டு போ. போ அம்மா, வாங்கம்மா. சரி அக்கா. எங்க உளறிடுவானோன்னு பயந்துட்டேன். அது எப்படிக்கா முடியும்? அதனாலதான் வினோ அண்ணாச்சிக்கு போன் பண்ணி சரோஜாவையும் பிரகாஷையும் சந்திக்க வச்சேன். இப்போ நல்லா விடிஞ்சிருச்சுல்ல. அண்ணி, நாளைக்கு உங்க கல்யாண நாளு, சும்மா ஜமாய்க்கணும் சரியா? அப்பா. என்னம்மா? அப்பா, நாளைக்கு அண்ணா அண்ணியோட கல்யாண நாளு. நாளைக்கு அவ மனசுல என்ன நினைச்சிருக்கானோ தெரியலேமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் தான் அசத்திட்டான். என்னமா சொல்ற? ஆமாப்பா, அண்ணா அன்னைக்கு நகை புடவை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான்பா. அப்படியா? ஆமாப்பா, அவனே எல்லாம் வாங்கிட்டு வந்தாப்பா. என்கிட்ட தான் சொல்லி கொடுத்தான். அன்னிக்கிட்ட கொடுக்க வெக்கமா இருந்துச்சு போல. அப்படியாம்மா. அப்பா கால்ல ரெடியா இருங்க, ஜோடியா கால்ல விழுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நீ சரிதானே? தோ வந்துடுற. சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நான் நடந்துப்பேன் மாமா. நம்ம பழையபடி நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். இனி உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். என்னாச்சு மாமா உங்களுக்கு? நீங்க தானே எனக்கு புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அதுவும் நம்ம கல்யாண நாளுக்காக. கல்யாண நாளா? எனக்கு அருமாதி நாள்னு சொல்லு. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல இப்படி கொஞ்சம் பேசுறது நிறுத்துறியா? எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு. இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரல, இதெல்லாம் எப்படி வந்து உனக்கு தெரியுமா? சுரேஷ், சுரேஷ் இந்தாங்க. என்ன சுவாமி அது? வாங்கிக்கங்க. சௌமியா, என்ன இது? இதெல்லாம் நீங்க எனக்காக வாங்கி கொடுத்ததுதான். அதான் உங்ககிட்டே கொடுத்துடலான்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ற சௌமியா?
நான் வெறுக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்றியா? இல்ல சுரேஷ், நான் உங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சௌமியா? நமக்குள்ள இருக்க அந்த உறவை மாத்தணும் சுரேஷ். வீட்டுக்கு போனா நீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் பாக்கும்போது உங்க ஞாபகம் வருது. சௌமியா, இது நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தது. சாரி சுரேஷ், இது எல்லாமே தாரணிக்கு தான் போய் சேரணும். அவதான் இதுக்கெல்லாம் உரிமையானவ. என்ன சௌமியா, விட்டு கொடுக்கறியா? என்ன சுரேஷ், நீங்க உங்க தங்கச்சிக்காக என்ன நீங்க விட்டு கொடுத்தீங்க? அந்த சூழ்நிலையை நான் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி இத நீங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். சாரி சுரேஷ், நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தங்கச்சிக்காக தாரணி ஏத்துக்கிட்ட நீங்க அதுக்காக தானே இருக்காம தாரணிக்கு ஒரு நல்ல புருஷனா பழைய சுரேஷா நீங்க மாறணும். உங்க மாற்றத்தை எதிர்பார்த்து தான் தாரணியும் காத்துட்டு இருப்பா. அவ மனச புரிஞ்சுக்கோங்க சுரேஷ். யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையா இருக்கணும் இல்ல? அதுக்காக நான் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவியா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சுரேஷ். இதெல்லாம் நீங்க எனக்கு வாங்கி தந்தப்போ நீங்க என்ன விரும்பி மனைவி ஆக்கிக்க போறோங்கிற உரிமையில வாங்கி கொடுத்தீங்க. ஆனா இதெல்லாம் என் வீட்டுல பார்க்கும்போது தாரணிக்கு சேர வேண்டிய பொருள் நம்ம கிட்ட இருக்கேங்கிற நினப்பு தான் வருது. ப்ளீஸ் சுரேஷ், புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் வேற. தாரணிக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அவ சந்தோஷப்படுவா. இது சௌமியாவுக்கு நான் விரும்பி வாங்கி கொடுத்தது. அதான் இப்ப அவ கொடுத்து உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அத நான் உனக்காக வாங்கி கொடுத்த நினைச்சா அது உன் தப்பு. இதுல உனக்கு கனவு வேற. கல்யாணனால அதான் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துருக்கேன். நீயும் நாளும் ஒரு நாள் இல்ல, ஒரு நொடி கூட சந்தோஷமா வாழ முடியாது தெரிஞ்சுக்கோ. என் மனசுல நீ இல்ல, இல்லவே இல்ல. பாவம் சௌமியா, அத்தனை துக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னை மறக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லித்தான் இது எல்லாத்தையும் கொடுத்தா. அதையும் உனக்கு கொடுக்க சொன்னான். அப்பவே தூக்கி குப்பையில நினைஞ்சிருப்பேன். அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வாங்கினேன். நீ என்னன்னா கல்யாண நாள் கருமாதி நாள்னு. இதோ பாரு, நான் அப்ப சொன்னதுதான். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேற வழி இல்லாம தான் இந்த வீட்டுல இருக்கிறே தவிர என் பொண்டாட்டியா இல்ல. அத மனசுல வச்சுக்கோ. மத்தவங்களுக்கு வேணா நாம இந்த வீட்டுல கணவன் மனைவியே தெரியலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க நம்மள இப்படி பாக்குறதே நான் வெறுக்கிறேன். இனிமே இந்த ரூம்ல அதான் இடம். மனுஷன் நிம்மதியா இந்த வீட்டை தூங்க கூட முடியல. சார், பிசினஸ் பற்றி பேசணுமே. சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வச்சு சிங்க போச்சு. அம்மா 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 கார்த்திக், அம்மா என்னோட பர்ஸ். என்னம்மா சொல்றீங்க? இல்லப்பா, நான் என் ரூம்ல லண்டன்ல வாங்கின பர்ஸ் வச்சிருந்தேன். நீ கூட எனக்கு பிரசன்ட் பண்ணியே, அத காணும். ஆமா, நீ கூட ஏதோ ப்ளூடூத்னு சொன்னியே. ஆமாமா, என் ப்ளூடூத் காணுமா? என்னப்பா இது? தனோ தனோ, அம்மா கிச்சன்ல வச்சிருந்த வெள்ளி ஸ்பூன் காணுமா? நாங்க இல்லாதப்ப வேற யாராவது வந்தாங்களா? நீங்க இல்லாதப்ப வேற யாருமா இங்க வரப்போறாங்க? என்னம்மா விஷயம்? தனோ, கார்த்திகோட ப்ளூடூத் காணும், என்னோட லண்டன் பர்ஸ் காணும். பாத்தியான்னு கேட்க உன்னை கூப்பிட்டா நீ சில்வர் ஸ்பூனை காணுங்கிற. இல்லையேமா, இப்ப இங்க வீட்டுக்கு வரவங்க ஐயாவோட கல்யாண விஷயமா, சொந்தக்காரங்களும் இவரோட ஃப்ரெண்டுங்களும் தான் வராங்க. அவங்க எடுத்திருப்பாங்கன்னு சொல்றியா? ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் சொல்லலமா, நானும் எடுக்கலமா. ஐயோ தனோ, நான் உன் மேல சந்தேகப்பட்டேனா? சந்தேகப்பட்டா நான் உன்ன கூப்பிட்டு கேப்பேனா? சொந்தக்காரங்க கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஒரு விஷயமா? அவங்கள எப்படி சந்தேகப்படலாம் தான் உன்ன கோச்சுக்கிட்ட. மத்தபடி உன்னை நான் எதுக்கு சந்தேகப்படணும்? நீ இந்த வீட்டுல ஒருத்தி தானோ? அதிசயமா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இப்படி நடந்ததே இல்லையே. அம்மா, திருடுறவங்க எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளா திருடணும்? அதானே, பணம் நகைன்னு எதுவுமே திருட்டு போகலையே. அதுவும் இந்த மாதிரி பெக்கியுலர் திங்ஸா? வீட்டுக்கும் யாரும் வரலையே. உன் ஃப்ரெண்டு சம்பந்தியம்மா அவங்க சொந்தக்காரங்க தான் வந்தாங்க.
அவங்க அப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே. அப்புறம் எப்படி திருட்டு போச்சு? அம்மா, இது திருட்டு இல்ல, கிளெப்டோமேனியா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சுஜாதா அவன சந்தேகப்பட்டு திருடின்னு சொன்னப்ப அப்ப கூட அவ ஃப்ரெண்டுக்கு கிளெப்டோமேனியான்னு.